ஹலோ ஒன் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி போறோம்னா கன்னட வெளியான கௌலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கப்படுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன கிராமத்தை நமக்கு காட்டாங்க மூணு பேர் பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு நைட்டு நேரம் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க இல்ல ஒரு நபரோட பேரு கோபால் அப்படின்றது இவங்க மூணு பேருமே வீட்டுக்கிட்ட வரும்போது தான் அந்த இடத்துல சண்டை நடக்கிறது தெரிய வருது ரெண்டு பேரோட ஒய்ஃபுங்க தான் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தங்க கோபாலோட ஒய்ஃபா இருப்பாங்க கோபால் இருக்காருல்ல என்ன வெளியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க முதல்ல வீட்டுக்குள்ள போடி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இந்த மாதிரி இவர் அடிக்கிறதனால வேற ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அவங்களோட பேரு கிரிஜா அப்படின்றது கிரிஜா என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக நான் ரோட்ல வச்சு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என் ஒய்ஃபை நான் எங்கனால வச்சு அடிப்பேன் உனக்கு என்னன்ற மாதிரி கேட்கறது நம்ம எல்லாருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க யாருக்காவது பிரச்சனைனா நம்மளுக்குள்ள தானே பேசிக்கணும் அப்படின்ற வரி சொல்லிட்டாங்க அப்படியா இவனோட ஒய்ஃப் இவனை விட்டு ஓடி போயிட்டா இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீ ஒய்ஃபா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்கறது எதுக்காக தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள பூந்தோம் அப்படின்ற மாதிரி கிரிஜா ஃபீல் பண்றாங்க இங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க கிரிஜாவை பொறுத்த வரைக்கும் பேச முடியாத ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை என்னாச்சுமா எதுக்காக அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி உங்க பொண்ணு கிட்டே விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஆனா நடந்த விஷயத்த நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் கௌலி அப்படின்றது கவுலியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரவுடி அறந்திருப்பாரு இப்பதான் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராது ஒய்ஃப் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்பதான் ஒய்ஃப் சோகமா இருக்கிறத கவனிக்கிறது என்னாச்சு ஆச்சு அப்படின்ற பாரு கிட்ட கேக்குறது ஒய்ஃப் இருக்காங்கல்ல நடந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக தேவையில்லாம மத்தவங்க போன அதுவும் கோபால் கிட்ட எதுக்கு பிரச்சனைக்கு போனேன் இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றது உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் லைட்டா பீல் பண்றாங்க இந்த சண்டை எல்லாம் வேணான்னு தானே ஒதுங்கி இருக்கேன் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இந்த இடத்துல சமாதான பத்துறது ஒய்ஃப் இருக்காங்கல்ல நிறைய சின்ன பசங்களுக்கு டியூஷன் மாதிரிலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி இப்ப எல்லா பசங்களுக்கும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஈரோவோ வேலை பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டு இருக்காரு இப்ப கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறாங்க எல்லா பசங்களும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஈரோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா இவங்க மூணு பேரையும் அழகா வரைஞ்சிருக்கா இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பாவும் பாராட்டுறது இவங்க மூணு பேருமே ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க பொண்ணால பேச முடியல அது மட்டும் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே குறையா இருக்கும் மற்றபடி இவங்க ஒரு சந்தோஷமான தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோவோட பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறா அவளோட கால் சுருக்கிக்குது அதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா வேகமா ஒரு பாட்டி கிட்ட கூட்டு வந்துடுறது அந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க இந்த பொண்ணுக்கும் வைத்தியம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துலதான் கோபாலம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ஹீரோ கூட சேர்ந்து வேலை எல்லாம் பாத்துருப்பாங்க இப்ப ஒரு வேலை வந்திருக்கு நீயோ வாழ்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாங்க ஹீரோ இப்ப இந்த இல்லீகல் வேலை எல்லாம் செய்யறது இல்ல நான் வரலன்னு சொல்றது அதை மீறியா அவனுங்க தன துணுன்னு இருக்காங்க அவன் தான் வரலன்னு சொல்றான்ல போங்கடா அப்படின்ற வரி இந்த பாட்டி கோவப்பட்டு பேசுறாங்க இதனால அவனுங்க மூணு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப ஒரு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க சுத்தி இருக்க பத்து கிராமத்துக்கு இவர்தான் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு இப்ப ஸ்டேஷனுக்கு வராது இவரை பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாம் மொத்தமா வந்திருக்காங்க கோயில்ல இருக்க நகை எல்லாம் காணாம போயிருக்கும் அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற வரி கேக்குறாங்க உடனே கண்டுபிடிச்சு தந்துட முடியுமா நீங்க கிளம்புங்க நான் பாக்குறேன் அப்படின்ற வரி சொல்லிட்டாரு ஈரோட சித்தப்பாவை நமக்கு காட்டுறாங்க ஈரோட கிராமத்துல இருக்க மாட்டாரு பக்கத்துல இருக்க ஒரு தான் இருப்பாரு அங்க அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் ஈரவன் பொண்ணை கூட்டிட்டு இவர பாக்குறதுக்காக வந்திருக்காரு இப்ப சித்தப்பா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு சித்தப்பா என்ன சொல்றாருன்னா பக்கத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்குது அந்த இடத்துல பேத்திய கூட்டு போய் காட்டலாம் அப்படின்ற வரி சொல்லிட்டாரு ஈரோவுமே சரின்னு ஏத்துக்கிறாரு இவங்க மூணு பேருமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க அங்க இருக்க டாக்டர் லேடியும் இந்த பொண்ணை செக்லாம் பண்ணி பாக்குறாங்க இப்போ பொண்ணோட கண்டிஷனை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக வராங்க ஆபரேஷன் மூலியமா பேச்ச வர வச்சிட முடியுமான்னு ஹீரோ கேக்குறாரு உங்க பொண்ணு விஷயத்துல ஆபரேஷனே தேவையில்லை உங்க பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல தன்னால பேச்சு வரவே வாய்ப்பிருக்கு ரொம்ப பயப்படும் போதோ இல்ல ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதோ பேச்சு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறது இந்த விஷயத்த சந்தோஷமா ஒய்ஃபுகிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா பொண்ணு இருக்கல நான் தான் சொல்லுவேன்னு சொல்றா இல்ல நான் தான் சொல்லுவேன்னு சொல்றது வர வழியில எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காது இப்ப வீட்டுக்கு வந்தோம் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க இவர விஷயத்த சொல்றாரு இதை கேக்குற ஒய்ஃபுமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இப்ப ஒரு திருட்டு கும்பல நமக்கு காட்டுறாங்க ஊர் எல்லையில தான் இவங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்காங்க இவங்கள பாக்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு இந்த இன்ஸ்பெக்டர் புதுசா ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிடுவாரு அங்க இருக்கிற பகுதியை பத்தி எல்லாம் இவங்களுக்கு நல்லா சொல்லுவாரு அது மூலியமா அங்க இருக்க பொருள் இவங்க திருடுவாங்க அதைதான் தொடர்ச்சியா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் வாழ மரத்தை குத்தி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க யாராலையுமே சுத்தமா முடியல ஒரே அடியில ஓட்ட போடணும்டா அப்படின்ற மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க நீ வாடா காளின்ற மாதிரி கூப்பிடுறது அப்பதான் காளின்னு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வர்றது வந்த காளி இருக்காரு பாத்தீங்களா ஒரே ஒரு குத்துதான் குத்துறது இவரோட கை அந்த வாழை மட்டையே ஓட்ட போட்டுருது இதெல்லாம் ஷாக்கிங்கா இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டருக்கு சேர வேண்டிய கமிஷன் காசை இவங்க தந்துடுறாங்க சீக்கிரமா வேற இடத்த சொல்லு நாங்க வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காலியோ சொல்றாரு இப்பதானே ஒரு வேலையை முடிச்சிருக்கீங்க ஏற்கனவே கிராமத்து மக்கள் எல்லாம் சூடா இருக்காங்க அவங்க சூடு குறையட்டும் அதுக்கப்புறம் நான் இடத்த சொல்றேன்னு சொல்றாரு சரின்ற மாதிரி இந்த காலி ஏத்துக்கிறான் எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இங்க இருந்து கிளம்பிடுறாரு இந்த சின்ன பொண்ணும் கதை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா இவரும் கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு கதை சொல்லிட்டு இருக்கும் போதே பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிடுறா பொண்ணை படுக்க வச்சிடறாரு எனக்கெல்லாம் கதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேட்குறாங்க ஏன் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி பக்கத்துல வந்து ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க இந்த கோபால் கிட்டயோ பிரெண்ட்ஸு கிட்டயோ சுத்தமா காசு கிடையாது கடக்காரங்கிட்ட சரக்கு கேட்கிறாங்க காசு தராம சரக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கடக்காரரும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மூணு பேருமே முடிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த வழியா வராது இவங்க மூணு பேரை வச்சுதான் வேலையை முடிக்கணும்னு யோசிக்கிறது இவனுங்க மூணு பேரையும் பக்கத்துல கூப்பிட்டு பேசுறது இவனுங்க மூணு பேருக்கு சரக்கு தேவையில்ல என் காசுல போய் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது இவனுங்களாம் சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மூணு பேருக்கும் சரக்க தந்துடுறது எனக்காக அப்பப்ப சில வேலையை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றது எந்த வேலை சொன்னாலும் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சின்ன பொண்ணை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது எது சின்ன பொண்ணை தூக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க தயங்குறாங்க எனக்காக பண்றன்னு சொல்லியிருக்கீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரம் மிரட்டுறது அப்படியே கட் பண்ணி ஈரன் கிட்ட டியூஷன் முடிச்சு பசங்க எல்லாம் கிளம்புறத காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் தனியா வந்துட்டு இருக்கா அப்படி தனியா வந்துட்டு இருக்க பொண்ணை யாரோ கடத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் ஈரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க ஈரோ அவரோட ஒய்ஃபாசி அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எங்க பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல டியூஷனை விட்டு கிளம்பினாலாம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க அவ எப்பயோ கிளம்பிட்டாலே அப்படின்றபாரி ஈரன் சொல்லிட்டாங்க

சரி அவ கடைசியா எங்க இருந்து கிளம்பினா அப்படின்ற இந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறது முடிச்சுட்டு தான் கிளம்பிருக்காற மாதிரி சொல்லிட்டாங்க இவரை அந்த இடத்துல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோட வீட்டுக்கு வந்துடுறது ஈரோ இதுக்கு முன்னாடி ரவுடியா இருந்ததுலாம் இவருக்கு தெரியும் போல என்ன கௌலி எப்படி இருக்கு அப்படின்ற பாத்தான் கேக்குறாரு கௌலியும் இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனன்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு கிரிஜா கிட்ட பேசணுன்ற மாதிரி கிரிஜாவை வர வச்சிடறாரு அந்த பொண்ணு எப்ப கிளம்பினான்னு கேட்கறாரு ஈவினிங்கே கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க இவர் கிரிஜாவை ஏற இறங்க பாத்துட்டு இருக்காரு அதனால அவங்களும் ரொம்ப அன்இீஸியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா விசாரணை முடிஞ்சச்சுன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கௌலி சொல்றாரு நான் அடிக்கடி வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு போனாரு பாத்தீங்களா அதை பத்திலாம் ஈரவோ சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாரு மற்ற இடத்துல எல்லாம் தேடி பார்க்காம எதுக்காகடா வீட்டுல வந்து விசாரணை பண்ணான் அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை ஏதோ குறி வைக்க பாக்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க சித்தப்பாவும் இந்த பேத்திக்காக சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அதெல்லாம் கிட்ட தராரு அதே மாதிரி மருமக தண்ணி எடுத்துட்டு வந்து தராங்க அப்ப அவங்களோட ரியாக்ஷனே சரியில்லை எதையோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இவருக்கு தெரியுது என்னமாச்சு சொல்லு அப்படின்ற எல்லாம் கேக்குறாரு இவங்க சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்ட ஈரவோ ரூம் குள்ள கூப்பிட்டு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு இவங்கள நடந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவரு இல்லாத சமயம் விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு அவர் வீட்டுல இல்ல அப்புறமா வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க அவன் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு ஒழுங்கு மரியாதையே சொல்லு நீ தானே அந்த பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்க நான் வீட்டில் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழையறது அதே மாதிரி உங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி தப்பாலாம் டச் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே டென்ஷன் ஆயிடுறாங்க பலார்னு கண்ணத்துல ஒரு அரை விட்டுறாங்க ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து கிளம்பிடு இல்லைன்னா அசிங்கப்பட்டுருவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவருக்கு கொஞ்சம் அசிங்கமா போய் அங்க இருந்து கிளம்பிடுறது அதுக்கப்புறம் தான் அவசரப்பட்டு அடிச்சுட்டுன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாவது பேசி அனுப்பி விட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறது நானும் தான் ட்ரை பண்ணேன் ஒரு வேகத்துல அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரி பிரச்சனை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறது அடிச்சதுல அவருக்கு ரொம்ப அவமானமா போயிருது என்ன பண்றது அப்படின்ற பாரு எல்லாம் யோசிக்கிறது இப்ப அந்த மூணு பேரும் இந்த இடத்துக்கு வர வச்சுறது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பயத்துல தான் இருக்காங்க நைட்டு உங்களுக்கு சரியாவே தூக்கம் எல்லாம் மாட்டேங்குது அந்த மூணு பேர்கிட்ட இவன் என்ன சொல்றான்றது தெரியல அந்த மூணு பேருமே சரின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க மறுநாள் காலையில ஈரோவும் வெளியே வந்து பாக்குறாரு அப்பதான் இவரோட ஆடு எல்லாமே திருட்டு போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பதட்டமா தேர்றாரு அந்த ஆடுகளை வச்சுதான் இவரோட வாழ்வாதாரமே இருக்கும் எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு இப்ப சித்தப்பா இருக்காருல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஈரோ பாட்டுக்கு வேகமா உள்ள போறாரு நீ உள்ள வேணாம் நீ இரு நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்றாரு சித்தப்பா மட்டும்தான் பேசுறதுக்காக வராது உள்ள இருக்க எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுறாங்க நம்ம ஆட்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறது இருந்தாலும் நேரடியா அவங்க கிட்ட கேட்க மாட்டாரு எங்க ஆடெல்லாம் காணாம போயிடுச்சு கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேட்கறது இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் ரொம்ப தெனாவிட்டா இவர்கிட்ட பேசுறாங்க அதெல்லாம் உடனே வர முடியாது லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல சித்தப்பாவா அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க இது தெரிஞ்சு கௌலி வேகமா உள்ள ஓடி வர்றது கவுளியும் சேர்த்து அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே கிடங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சிடுறாங்க இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா அந்த கௌலிய குடும்பத்தோட சாவடிக்கணும் அவன் வீட்டை கொளுத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கௌலிய பத்தி உங்களுக்கு தெரியாது பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கோபால் சொல்லிட்டு நான் சொல்றத பண்றீங்க பண்றேன்னு வச்சுக்கோ உங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மரத்திருப்பாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க கௌலி வீட்டை கொளுத்துறத நினைச்சு இவங்க மூணு பேருமே தான் இருக்காங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இவங்க கொளுத்துலாம் நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல மழை புடிச்சிருது அதனால இவங்க நெருப்பெல்லாம் அணிஞ்சு போயிருது எதுவுமே பண்ணாம போனா அந்த போலீஸ் டென்ஷன் ஆயிடுவான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல கோபால் சொல்றாரு

இன்ஸ்பெக்டர் கோவமா இருக்கிறதே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்றாங்க அதெல்லாம் விட்டு தள்ள நீ கொல்லையடிக்கிறதுக்கு இடத்த கேட்டல இந்த கிராமம் கரெக்டா இருக்கும் நீ அந்த கிராமத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றது நீ ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணும் உனக்கு கிடைக்கும் எனக்கு அந்த கவுலின்ற நபரை மட்டும் புடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாது இந்த காளியா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான் ஈரவும் சித்தப்பாவும் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் என்ன போனவங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் ஆக ஆக இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் அதிகமாகுது ஈரோவும் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு சித்தப்பா இருக்காருல நான் பண்ணதுக்கு நீ எதுக்காக பயப்படுற நீயும் உன்னோட ஒய்ஃபும் இந்த ஊரை விட்டே போயிடுங்க நான் போய் உன்னோட ஒய்ஃபை பத்திரமா கூட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் இங்கேயே பத்திரமா வெயிட் பண்ணு அப்படின்ற பத்தி சொல்றாரு சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரவும் ஏத்துக்கிறாரு இப்ப காலியும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கையில எதெல்லாம் சீக்குதோ அதெல்லாம் தூக்குங்க அப்படின்ற மாதிரி காலி ஆட்கள் கிட்ட சொல்றாரு ஆட்கள் எல்லாருமே பிரிஞ்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க காளி இருக்காரு பாத்தீங்களா ஹீரோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஈரவை பத்தி விசாரிச்சு ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காது ஹீரோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த இடத்துல கெட்ட நாத்தம் வருது என்ன கெட்ட நாத்தம் வருது அப்படின்ற மாதிரி இவரம் செக் பண்றதுக்காக போறாரு ஒரு பொண்ணை காணாமல்ல அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கிறது தெரிய வருது இதை பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஷாக்காயிரு அந்த காலி பாத்தீங்களா கரெக்டா ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையதான் இதை வேகமா பொண்ணு இவங்களும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தாங்க இவன் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான் ஒரு கேப் கிடைக்கும் போது இவங்களும் பின்வாசல் வழியா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஓடி போனதுக்கு அப்புறம் தான் இவனும் வெளியே வந்து பாக்குறான் விடாதீங்கடா புடிங்க அப்படின்ற ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறான் ஆட்களும் அவங்க எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க அவங்க ஆட்களுக்கு எல்லாம் ஆட்டம் காமிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்பதான் சித்தப்பாவை கவனிக்கிறாங்க சித்தப்பா இருக்காருல ஹீரோ இந்த இடத்துலதாம இருக்கான் நீங்க ஹீரோ கிட்ட போயிடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வரி சொல்லிட்டாரு

அந்த கொள்ளக்காரங்களை அனுப்பி வச்சதே நான் தான் அப்படி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சொல்லிட்டு அம்மாவையும் புண்ணியும் லாக் பண்ணிட்டாங்கல்ல மக்கள் எல்லாத்தையும் வச்சிருக்க இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க இவன் சின்ன பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்கிறவன்ல இந்த பொண்ணு கிட்டயும் தப்பா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் என் பொண்ணை விட்டு விட்டுன்ற மாதிரி ஈரீனும் தடுத்துட்டு இருக்காங்க ஈரீன் கிட்ட தப்பா நடந்து ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்கா அப்படி பயந்துட்டு இருந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா ஒரு ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சிடுறா அப்பா அப்பான்ற மாதிரி தான் சொல்றா இந்த சவுண்ட் கேட்டு ஈரவும் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறது பொண்ணோட கைய ஒருத்தன் புடிச்சிருப்பான் அவனோட கைய வெட்டிடுறது அதே சமயம் அங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறது வாங்க கிளம்பிடலாம் அப்படின்ற பொண்ணையும் கூப்பிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறது காலியும் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டான்ல கௌலி சாதாரண ஆள் இல்லைன்றத புரிஞ்சுக்கிறான் அவனை விடாதீங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றான் இப்ப இவங்க மூணு பேரை நமக்கு காட்டுறாங்க பொண்ணு பேசிட்டால அதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க ஈர என்ன சொல்றாருன்னா நீயும் பொண்ணு இந்த வழியா போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்க மாட்டேன்னு சொல்றாங்க புரிஞ்சுக்கோ போன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இவரு துரத்திட்டு வர ஆட்கள் கூட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல நிக்கிறது ஆட்களும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க ஆனா இவரை தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறது அப்பதான் இவர் எந்த அளவுக்கு சண்டை போடுவாருன்னு நமக்கு காட்டுறாங்க ஹஸ்பண்ட் சொன்ன ரூட் வழியா போனா பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அதுக்காக தான் ஈரீனோ பொண்ணை கூட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு வராது அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும் தான் நிறைய பேர் கொடூரமா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது இதெல்லாம் கௌலியோட வேலைன்னு புரிஞ்சுக்கிறது காலியா அவனோட அப்பாவும் சேர்ந்த மாதிரி ஜீப்ல ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அட்டாக் பண்றதுக்காக ஆட்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனா ஹீரோ இருக்காருல எல்லாரையும் பயங்கரமா சாவடிக்கிறது வந்துட்டு இருக்க காலியும் அப்பாவும் ஆட்கள் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க அவனை கண்டிப்பா சாவடிக்கணும் அப்படின்ற இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே தேடி அலையிறாங்க ஒரு சோள காட்டுக்குள்ளதான் சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குது அப்பாவும் பையனும் சேர்ந்த மாதிரி பாக்குறதுக்காக வராங்க ஹீரோ நிறைய பேரை அடிச்சுப்பட்ட மாதிரி உக்காந்துருக்காரு இதை பாக்குற காலி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான் மீதி ஆட்களை வர சொல்றான் அதே மாதிரி அப்பா இருக்காருல்ல இவனை நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சண்டை போட வந்தவரு முதல்ல ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இதெல்லாம் பாக்குற காலிக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படிதான்ப்பா அவன் கதையை முடிங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் ஆனா போக போக ஈரோ இருக்காருல இந்த பெரியவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறது இந்த பெரியவர் தப்புச்சா போதும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடலாம் பாக்குறது அப்ப ஈரோ இருக்காருல ஒரு ஈட்டிய தூக்கி எறிகிறது கரெக்டா அந்த நபரோட நெஞ்சில சுருவி அந்த நபர் இறந்துடுறது ஏன் கூட சண்டை போட வாடான்ற மாதிரி காலியும் கோவமா சண்டை போடுறதுக்காக வந்துடுறான் காளி ரொம்ப பலசாலி இல்ல அதனால ஈரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கான் ஈரோவும் ரொம்ப நேரம் அடிதான் வாங்கிட்டு இருக்காது இவரோட ஃபேமிலியை பத்திலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி யோசிச்சவரு திரும்பி எந்திரிச்சு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்பதான் நமக்கு ஈரையினை காட்டுறாங்க ஈரையின் பொண்ணு கூட வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு சித்தப்பா வந்துடுறது இப்ப சித்தப்பாவே உங்களை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பத்திரமா இவங்களை கூட்டு போயிட்டு கரையெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க இங்க காலி இருக்கான் பாத்தீங்களா ரொம்ப வீக் ஆயிடுறான் இப்ப காலியை விவரம் லாக் பண்ணிடுறது அந்த இடத்துல வேலி மாதிரி போயிட்டு இருக்கு அந்த வேலில அவனோட கழுத்தை வச்சு நெறி நெறி நெறிச்சிட்டு இவங்க மூணு பேருமே கரையை தாண்டி வந்தாங்கல்ல இன்ஸ்பெக்டர் கரெக்டா வந்துடுறது வந்தவர் கன் பாயிண்ட்ல இவங்க மூணு பேரையும் லாக் பண்ணிடுறது சித்தப்பா எதுவும் பண்ணிடாத விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காது அதெல்லாம் கேட்காம இன்ஸ்பெக்டர் நெருங்கி வந்துட்டு இருக்கான் சித்தப்பாவும் கௌலி எங்க இருக்க சீக்கிரமா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி எல்லாம் கத்துறாரு இவர் கத்துற சவுண்டு ஹீரோக்கு கேக்குது அந்த இடத்துல காலியோட கதையை முடிச்சிடுறாரு இப்போ இன்ஸ்பெக்டரும் நெருங்கி வந்து ஹீரோன் கிட்ட தப்பா நினைக்கிறாரு சித்தப்பாவும் வேணா வேணான்ற மாதிரி தடுத்து அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா சித்தப்பாவை இந்த இடத்துல அடிச்சு போட்டுறாரு மேற்கொண்டு ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து தப்பா நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு

இன்ஸ்பெக்டர் அமைதியா இருக்க மாட்டாரு பொறுமையா பின்னாடி வந்து இவங்கள அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாரு அதுக்குள்ள ஹீரோ இந்த விஷயத்த பாத்துறாரு இப்போ ஓங்கி மண்டிலே ஒரு வெட்டி வெட்டுறாரு இன்ஸ்பெக்டர் அதே இடத்துல இறந்து போயிடுறது இப்போ பொண்ணு அப்பா அம்மா கிட்ட வாங்க மாதிரி கூப்பிடுறா இவரு வேக வேகமா ஒய்ஃப கிட்ட வந்துடுறாரு உனக்கு ஒண்ணு இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப சொல்றாங்க அதே இடத்துல வொய்ஃபை இறந்து போயிடுறாங்க இதை பாக்குற இவருமே இந்த இடத்துல உடஞ்ச போயிடுறது சித்தப்பா கிரிஜா என்ன விட்டு போயிட்டா சித்தப்பா சித்தப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்காரு அவங்க கூட ஒன்னா இருந்த விஷயத்தான் யோசிச்சு பாக்கறது பொண்ணு மட்டும்தான் மட்டும் தான் இந்த கிராமத்தை விட்டே போயிடலான்னு முடிவு எடுக்கிறேன் இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாங்க இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்